ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பரங்கிக்காய் அதாவது பரங்கி பழம் புளிக்குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பூண்டு, வெந்தயம், கடுகு, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணால் பரங்கி பழம். ஒரு பேனில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து வெந்தயமும் கடுகும் தாளிக்க போகிறோம். வெந்தயமும் கடுகும் தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடுகை போட்டாச்சு. என்றைக்குமே வந்து புளிக்குழம்பு, அதுக்கு வந்து நம்ம வந்து வெந்தயத்தை தான் தாளிக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் போதும். பரங்கி பழம், இதில் வந்து குழம்பு, ஒரு தேங்காய் போட்ட கறி பண்ணலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் போட்ட கறி வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு வெந்தயம் தாளிக்கிறேன். நீங்கள் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்தால் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அதாவது தக்காளி சின்ன வெங்காயம் அப்படின்ற போது வந்து ஒரு கொஞ்சம் இனிப்பு கிடைக்கும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இந்த பரங்கி பழமும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால் அருமையான குழம்பு வந்து நமக்கு கிடைக்கும். பூண்டு 10 பல்லு உரிச்சு வச்சுக்கோங்க. அதில் பாதியை வந்து நம்ம வதக்கிக்குவோம் போட்டு. பாதியை குழம்பு கடைசியாக தான் நம்ம போட போகிறோம். இப்போ புளி நமக்கு தேவையான அளவு, புளிக்குழம்புக்கு அதிகம்தான் புளி தேவை. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துக்கோங்க. அதை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே அதாவது புளிக்குழம்பு காரக்குழம்பு அப்படின்றபோது மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நம்ம வந்து நிறையா சேர்க்கணும். மினிமம் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு திக்கான குழம்பு கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க தேன் போல் குழம்பு இருக்குது அப்படிம்பாங்க. அதாவது கெட்டியாக தலை தலைன்னு இருக்கிறத தான் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த குழம்பெல்லாம். எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த விதையை பற்றி சொல்கிறேன். இந்த விதை வந்து பரங்கி பழத்தில் இருக்கிற விதை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. 12-10 வயசு பிள்ளைங்களுக்கு வந்து இதிலேருந்து விதையை எடுத்து கொடுப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சும்மா இது மாதிரி கில்லுன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு விதை இருக்கும். அது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஒன்று. இதே மாதிரி எடுத்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து கொடுங்க. இப்போ வந்து குழம்பு கொதிச்சுட்டு, புளிக்குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம காயப்படணும். அப்படி காய போட்டால் தான் அந்த குழம்பு வந்து கெட்டித்தன்மை கொடுக்கும்பாங்க. அதனால் இந்த புளிக்குழம்பு காரக்குழம்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அது வந்து கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் தனியாக கொதிக்கணும், காய் இல்லாமல் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன காய் வச்சுருக்கீங்களோ அதை போடுங்க. இப்போ நான 10 பூண்டில் பாதியை வந்து வதக்கிட்டேன் முன்னாடி. இப்போ பாதி பூண்டை வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா தட்டி போடுங்க. ரொம்ப மைய தட்டாமல் ஒரு பூண்டை 4 தட்டி அந்த குழம்புல தூவி விடுங்க. நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அது இது மாதிரி பூண்டு குழம்பு வச்சாலுமே நீங்கள் ஒரு 4 பூண்டை தட்டி அதில் போடுங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காய் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் அந்த காய் வெந்துடும். ஏன்னா இது வந்து பரங்கி பழன்றதுனால 10 நிமிஷத்தில் காய் வெந்துடும். நல்ல அருமையான ஒரு குழம்பு இது. நீங்களும் செஞ்சு உங்களுடைய கருத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.